இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் நார்த் கொரியா. நம்பர் 7. நார்த் கொரியால ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 14-16 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தாகணுமா? ஏன்னா அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்களாம், அப்புறம் நல்ல காலேஜ செலக்ட் பண்ணுவாங்களாம். நம்பர் 6. நார்த் கொரியால இன்டர்நேஷனல் கால் பண்றது கிரைம்னு சொல்றாங்க. 2007ல ஒரு ஆளு இன்டர்நேஷனல் கால் பண்ணிருக்காரு, அவரை நார்த் கொரியன் கவர்மெண்ட் கொன்னுட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 5. நம்ம நாட்டுல பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை கலாய்ச்சி மீம்ஸ் போடலாம், ஆனா நார்த் கொரியால சின்னதா ஒரு தப்பான வேர்டை நீங்க யூஸ் பண்ணிட்டாலும் ரொம்ப மோசமான தண்டனை கொடுத்துருவாங்களாம். நம்பர் 4. நம்ம கையில டிவி ரிமோட் கிடைச்சா நம்ம என்ன சேனல் வேணா மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். நார்த் கொரியால வெறும் 4 டிவி சேனல் பார்க்க தான் அலோட் இருக்கான், அதுவும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற டிவி சேனலாம். நம்பர் 3. ஸ்கூல்னாலே சேரு, டெஸ்க், பெஞ்ச் இது எல்லாம் இருக்கும், நம்ம போய் உட்காந்து படிக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஆனா நார்த் கொரியால ஸ்கூலுக்கு போற பசங்க டெய்லி சேரு, டெஸ்க் இது எல்லாம் கூட எடுத்துட்டு போய் தான் படிப்பாங்களாம். சப்போஸ் மறந்து எடுத்துட்டு போகாம விட்டுட்டாங்கன்னா அந்த பசங்களை நார்த் கொரியன் கவர்மெண்ட் லேபர் ஒர்க் பண்ண விட்டுருவாங்களாம். நம்பர் 2. நார்த் கொரியால 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் மிலிட்ரியில கண்டிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணியே ஆகணுமா? அதுவும் ஆண்கள் 10 வருஷமும் பெண்கள் 7 வருஷமும் மிலிட்ரியில கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணுமா? நம்பர் 1. இப்ப நீங்க பாக்குற இந்த ஹேர் ஸ்டைல தான் நார்த் கொரியன் மக்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல ஆண்களுக்கு 18 ஹேர் ஸ்டைல், பெண்களுக்கு 15 ஹேர் ஸ்டைல் இருக்கு. இந்த மாதிரி மட்டும்தான் அவங்க முடி வச்சுக்க முடியும். அப்புறம் ஹேர் கலரிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நார்த் கொரியால பண்ணவே முடியாதான். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.